இரண்டாவது நாளாக ஸ்பெயினில் முதலீட்டாளர்களுடன் முதலமைச்சர் சந்திப்பு நிகழ்த்தி வருகிற நிலை காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இன்றைய ஸ்பெயின் நாட்டில் முதலீட்டாளர் மாநாட்டில் என்னென்ன முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன, மேலும் எந்தெந்த நிறுவனங்களுக்கு முதலீட்டாக அழைப்பு விடுக்கப்பட உள்ளது, கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் ஸ்பெயின் நாட்டில் நேற்று உலக முதலீட்டாளர்கள் மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் உரையாற்றிய தமிழ்நாடு முதலமைச்சரை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் தொழில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்து உரையாற்றி இருக்கிறார். அந்த உரையில் பார்த்தோம் என்றால், ஸ்பெயின் நாட்டின் தலைநகரான மேட்ரிட் நகருக்கு நான் வருகை தருவது இதுவே முதல் முறை எனவும், உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவில் இருக்கும் தமிழ்நாடு என்ற மிக முக்கியமான மாநிலத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். அந்த வகையில் பார்த்தோம் என்றால், அழகான நிலப்பரப்பும் துடிப்பான கலாச்சாரமும் இணையம் பெற்று மக்கள் மகிழ்ச்சியாக வாழும் நாடாக ஸ்பெயின் நாடு விளங்குவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், ஸ்பெயினுக்கும் தமிழ்நாட்டிற்கும் ஒரு ஒற்றுமை இருப்பதாகவும், காலை அடக்குதல் விளையாட்டு ஸ்பெயினின் தேசிய விளையாட்டாகவும் பாரம்பரிய விளையாட்டாகவும் விளங்குகிறது என்றும், தமிழ்நாட்டிலும் பாரம்பரிய விளையாட்டான ஜல்லிக்கட்டு நமது கலாச்சாரத்தின் சின்னமான உலக புகழ் பெற்று விளங்குவதாகவும் தமிழ்நாட்டு முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். ஐரோப்பிய ஒன்றியத்திலேயே நான்காவது பெரிய பொருளாதார நாடாக ஸ்பெயின் விளங்குவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். கெஸ்கா, சமோசா, ரோகா, உர்பேசர், இன்கிரிடிம், ஆம்கோ, பபேசா உள்ளிட்ட ஆகிய முக்கிய ஸ்பானிஷ் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தற்போது செயல்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், இந்த பொருளாதார உறவுகளை மேலும் வலுப்படுத்திடும் விதமாக முதலீடுகளை தமிழ்நாட்டில் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொள்வதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களின் பட்டியலையும் தமிழ்நாடு முதலமைச்சர் முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு தமிழ்நாடு அரசு காத்திருப்பதாகவும், பல்வேறு தொழில்களை மேற்கொள்ள உகந்த திறமிக்க மனித வளத்தையும் உறுதி செய்வதோடு பல்வேறு தொழில் கொள்கையின் கீழ் உயர் சலுகைகளையும் அளிக்க இருப்பதாகவும் ஸ்பெயின் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் உரையாற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது.